இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைத்தோப்பை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாழைத்தோப்பில் இப்போ கண்ணு நட்டிருக்கோம். அதுக்கு வேலியாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய தட்டியை நம்ம பயன்படுத்தி இயற்கையாகவே நம்ம வேலி அமைச்சு நம்ம வளர்க்குறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பனைமரம் இவ்வளவு தட்டியை தந்து நம்ம தட்டி அடித்து இவ்வளோ நீளத்துக்கு நம்ம வந்து இயற்கையாகவே ஒரு காம்பவுண்ட் செவர் மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த வாழைக்கண்ணை நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வளர்த்துருக்குறோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை யோசித்து அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது, ஒரு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா குழந்தைக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு. அதுபோல் தான் இப்போ நம்ம பயோ மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயற்கையாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்லையே நம்ம மருந்தை அடிச்சிடணும், அதுவும் பயோ மருந்தை. காரணம் என்ன அப்படின்னா, நோய் வந்ததுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் நம்ம வருமோன் காப்போமா இதில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் அதைத்தான் நீங்கள் பார்க்க. இந்த மருந்தில் இருக்கிறது எல்லாமே நன்மை செய்யும் பூச்சிகள் தான். இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் கெட்ட பூச்சை அழிச்சிரும். இதில் இருக்கிற குட் பாக்டீரியா வந்து நல்லதே செய்யும். அதனால் வருமுன் காப்போமா நம்ம எந்த ஒரு மருந்தையும் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இயற்கையை கொண்டு நம்ம இயற்கையாகவே நம்ம எந்த ஒரு செடி கொடியையும் வளர்க்கலாம். நம்ம இயற்கையை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வருமுன் காப்போமா இருக்கணும். வந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது.